தேர்வே இல்லாமல் எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி தேர்வு மட்டுமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/11/2024, அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இப்போது வந்து வெளியிட்டிருக்காங்க. கிராஜுவேட் படித்தவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ காசி இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sbi.nsc.com அப்படி இல்லைன்னா sbi.co.in நீங்கள் போட்டாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃப் ஆஃபீஸர் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, பயோடேட்டா ஃபார்மேட்டும் கொடுத்துருப்பாங்க, சிடிசி நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 11/11/2024 அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஃபோர் அப்ளையிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்யர்மெண்ட் வந்து என்ன எலிஜிபிள் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஜாப்புக்கு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வைஸ் பிரசிடண்ட், அதாவது கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. 55 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore, அதாவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும், அதாவது 90,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அண்ட் சிடிசி நெகோசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிசியை வச்சு தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங்கு, இதோடைய எக்ஸ்பீரியன்ஸு, இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் அண்ட் ஜாயினிங் ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்லி கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எங்கிட்ட கிராஜுவேட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ கேட்டிருக்காங்க, சரிங்களா? பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்டு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் வந்து 5 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்கில்லு அண்டு இதோடைய ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வேறு எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் லீவ் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் இருக்கும். அண்ட் ஃபைனல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட்டர் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அந்த ட்ரைனிங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் மும்பையில் தான் இருக்கும். அண்ட் கால் லெட்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் மூலமாலாம் வராது. இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா பை சென்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இமெயிலில் வந்து வரும். அப்படி இல்லைன்னா
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு காப்பி வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து சிடிசி நேவிகேஷன்லையும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த வித தேர்வும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா வேலிடான மெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ணணும். ஏன்னா கால் லெட்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி மட்டும்தான் வரும், மற்றபடி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸோ அல்லது கால் லெட்டரோ அந்த மாதிரி வராது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 750 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்து பார்த்திங்கன்னா பயோடேட்டா அண்ட் ரீசண்ட் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் அண்டு PDF அண்ட் ஐடி ப்ரூஃபு அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபு PWD சர்டிஃபிகேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுருந்தா லாஸ்ட் இயரோட ஃபார்ம் 16 இதையும் நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற நீங்கள் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அண்டு ஒன்ஸ் இந்த கரண்ட் ஓப்பனிங் அந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு 11/11/2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதோட பயோடேட்டா ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய பயோடேட்டா ஃபார்ம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சிடிசியோட நேவிகேஷனோட ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டோட சிடிசியோட கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது அந்த அப்ளை பண்ணுற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக யூசர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் சொல்லிட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் லாகின் சொல்லிட்டு உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா கிளிக் இயர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அடுத்தது செகண்டு, அதை செகண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ப்ரிவ்யூ அண்டு பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து விட்டுருக்காங்க, சரிங்களா. அதுக்கான கால் லெட்டரும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிராஜுவேட் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல